உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி வளமும் போகாமல் இடமும் போகாமல் எடப்பாடி பழனிசாமி திக்கிறாரு திணறுறாரு சீமான் வந்து ரொம்ப போல்டாக இருக்கணும் ஸ்டாலின் நான் முன்னால் நான் சிப்பின் இருந்தால் கவர்னர் மாளிகையை பூட்டி பூட்டி போட்டிருப்பேன்னு அவர் அதிரடியாக நான் ஸ்டாலினோடலாம் நான் ரொம்ப போல்டாக்குன்னு ஸ்டாலின் சாதம் உள்ள கரண்டி வச்சு விளையாடுறாரு இவர் வெறும் கரண்டியை வச்சு அந்த டயலாக்கை விட்டுட்டுருக்கிறார் எனிவே அவருக்கு ஸ்டாண்ட் அதுங்கிறத காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போய் இருக்காரு இல்லை இது தமிழ்நாட்டு மக்கள் இந்த பக்கம் யாருக்கு பலம் லாபம் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் ஆளுநருடைய இந்த மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இவர்களும் தலைவரோடு கனெக்ட் ஆனவாங்க நம்ம இங்கே எல்லாமே வந்து திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் சில ஜெயலலிதா இருக்கட்டும் இன்னைக்கு ஸ்டாலினாக இருக்கட்டும் இப்படி ஒரு லீடர்ஷிப்போடையே கனெக்டான ஒரு மனப்பான்மை இங்கேருந்து இருக்கும் இந்த இடத்துல தமிழ்நாட்டிற்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் ஆர் என் ரவி போன்ற ஒருவர் இங்கே உட்காந்துக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் அபிமான தலைவர்கள் எடுக்கிற முடிவுகளை வந்து மறுத்து பேசுகிறது அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வளரும் கட்சியான நாம் தமிழர் கட்சி நீங்கள் தான் பிரதிபலிக்கிறாங்க மக்கள் உணர்வு இது தானே அவங்க நினைக்கிறாங்க பொறுத்த பொறுத்தளவில் திமுக எதிர்ப்பில் கிடைக்கிறதுக்கு ஏன்னு நினைக்கிறாங்க இளைய தளபதி விஜய் அவர்கள் நூலகம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நூலகம் அமைக்கிற பணியில் இருக்காரு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க வந்தால் பார்த்துக்கலாம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து உள்ளே வந்து ஒரு துணி இருக்குது அவர் வரமாட்டார் அப்படின்ற துணியும் அதில் இருக்கிற மாதிரி நான் உணர்கிறேன் ஆனால் தொடர்ந்து அரசியல் செயல்பாடை எடுத்துக்கிட்டே போகிற வந்தால் எப்படி இருக்கும் அதாவது விஜயகாந்த் கமலஹாசன் ரெண்டு வரும் நிரூச்ச நிரூபித்த பிறகு கூட்டம் சேர்க்கும் சக்தி படைச்ச ஒரு ஹீரோவுக்கு வந்து வாக்கு வலிமை உண்டு அது விஜய் அஜித் சூர்யா போன்ற யார் வந்தாலும் அதுக்கு வாக்கு உண்டு அந்த அந்த கருத்தை தான் நான் ஆதாரங்கிற அடிப்படையில் என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாங்க சரத்குமார் பாக்கியராஜ் ராஜேந்தர் எல்லாமே ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே இருந்தாங்க இன்னொருத்தர் தலைவராக ஏற்றுக்கிட்டு போனவங்க அதை அது வந்து வேற கேட்டகரி விட்டுருங்க இது வந்து யாரையும் தலைவராக ஏற்றுக்காமல் தங்களை முன்னிறுத்தி வந்தவங்க விஜயகாந்தும் கமலஹாசனும் அதே மாதிரி விஜய் வந்தாலும் ஒரு வாக்கு வலிமை உண்டு அஜித் வந்தாலும் ஒரு வாக்கு வலிமை உண்டு சூர்யா வந்தாலும் ஒரு வாக்கு வலிமை உண்டுங்கிறது தான் என்னோட கருத்து இதில் யார் வருவாங்கங்கிறது வரும்போது தான் நமக்கு தெரியும் வர்றதுக்கான சில ஆயத்த வேலைகளை ஒரு தோற்றத்தை விஜய் கொடுக்குறாருங்கிறது மறு மறுப்பதற்கு இல்லை இன்னைக்கு நூலகம் ஒரு பத்து பதினஞ்சு இருபது இடங்களில் வச்சுருக்கிறாரு அதெல்லாம் செய்திகள் வருது எல்லா பத்திரிகைகளையும் அந்த செய்திகள் படிக்கும்போது அவர் வருவதற்கான ஆயத்த வேலைகளை விஜய் செய்கிறாருங்கிறது நமக்கு தெரிகிறது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் வரணுங்கிற ஒரு பார்வையை நான் வச்சேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை பன்னீர்செல்வம் பார்க்குறாரு அன்புமணி பார்க்குறாரு முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை பார்க்குறாரு முதலமைச்சர் வேட்பாளராக பாச்சலில் போய்ட்டுருக்கூடிய சீமான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி வாக்குகளை கன்சிராம் பாணியில் எடுத்து இருந்த அந்த வாக்களை எடுத்து எடப்பாடி பழனிசாமி ஈக்கன் பண்ணலான்னு நாலு ஃபோல்சஸ் வந்து பார்க்குறாங்க விஜயும் அஞ்சாவது ஃபோல்சஸாக ஃபோல்ஸாக வரணுங்கிற வரவேற்பை நான் ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கேங்கிறது நூற்றுக்கு நூறு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இருபத்தி நாலில் விஜய் வர்றது வர்றது மாதிரி தெரியல இருபத்தாறில் விஜய் வரும்போது விஜய் வராமல் அஜித் வந்தாலும் அஜித்துக்கு ஒரு வாக்கு வலிமை உண்டு